அடி பயம் பலமா விழுந்ததுன்னா அப்படின்னு உப்பு இருக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தானா இல்ல அந்த மாதிரினா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கண்ண முடிந்து கேட்டு இருப்பேன். ரொம்ப ஹையா இருக்குன்னு பாட முடியாம வெளியில வந்த பாட்டுலாமும் இருக்கு. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஏன்னா அதெல்லாம் இன்னைக்கு நடக்கலைன்னா ஐ வுடன்ட் ஹவ் டேக்கன் த எஃபர்ட் டு. நேத்திக்கு பேசியிருந்தேன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறச்சு அப்போதான் வந்து ஐ திங்க் அதுக்குள்ள யாருக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ சத்தியமா கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அம்மா அடிச்சதே இல்லை திட்டிருக்கவங்களே தவிர அடிச்சதே இல்லை. ஞாபகம் வரும் எதுவுமே ஞாபகம் வராது அப்பா அப்படி பிளாங்க் ஆயிடுமா ஏன் அம்மா திட்டினாங்க தெரியுமே நம்ம தப்பு பண்ணாம எதுக்கு திட்டோம். எனக்கு வந்து சிவரஞ்சனன் அதாவது எங்க அம்மா அப்பா திட்டினா அடி பயம் பலமா விழுந்ததுன்னா உப்பு இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி நான் பாடிண்டே ஃபீல்லாம் பண்ணது கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி திட்டினா அழுக வரும் அழுதா பாட்டு வராது அதனால. ஸோ அந்த டைமில் மியூசிக்கே ஞாபகம் வராதுன்ற அப்படி இல்லை நான் வந்து ஏதாவது சோகமாக சோகமாக இருந்தால் இல்லை வந்து கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தானா இல்லை அந்த மாதிரினா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மியூசிக் போட்டுட்டு நான் பாட்டுக்கு கண்ண முடின்னு எனக்கு மத்தவா பாடி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பாடி கேட்க பிடிக்கும். பட் நான் பாடுறச்சு எனக்கு அந்த லைட்டர் ராகம்ஸ்லாம் பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பிடித்த ராகம் எனக்கு வந்து தேஷ் மாண்டு சஹானா ஆரம்பிங்க கல்யாணி தேஷ் அப்படி ஆரம்பிங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப மாண்டு பாடணும்னு தோணுது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா மாண்டு மாண்டு முரளி கோபால முரளி முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா முரளிதரா கோபாலா. ஃபண்டாஸ்டிக் செமி கிளாசிக்கல் அண்ட் பக்தி இசையில் பாரதியார் பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட அவர் பக்தி இசை எழுதினதும் சரி அதே மாதிரி அந்த கண்ணம்மா அந்த மாதிரி பாடல்கள்லாம் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல்லவி கண்டிப்பா பாரதியார் அந்த கண்ணம்மா அந்த என் காதலி அந்த பகுதியிலேருந்து சின்னஞ்சிறு கிளிய கண்ணம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியவே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியவே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே வெற்றிகள் நிறைய பார்த்துருக்கீங்க. மனசு பாதித்த சம்பவம் ஏதாவது ஏதாவது துன்பம் ஏதாவது இருந்தால் மனம் விட்டு நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சம்பவம் அப்படிங்கிறச்சே வந்து சின்ன சின்ன ஆஃப்கோர்ஸ் சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் டெஃபினட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் முதல்ல பாட ஆரம்பித்த போது எனக்கு ஒரு பிராண்ட் இருந்தது ஏதாவது சைந்து வைக்க ஹை பிச்சே போகாது அப்படின்னு வந்து இருந்தது நிறையா. அப்போ எனக்கு நிஜமாக போகாது தான் ஏன்னா வந்து எனக்கு அப்போது எனக்கு அந்த ஆர்ட் ஆஃப் சிங்கிங் சத்தியமாக எப்படி ஹையர் நோட்ஸ் ரீச் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து அது வந்து டெஃபினட் நிறைய பெரியவங்கள்கிட்ட கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு என்னோட ரேஞ்ச் நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு ரொம்ப கிளாசிக்கலாக பாடின்னு இருக்கா அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட்ஸாக எடுத்துக்காமல் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல பாட முடியாமல் வெரி பிகினிங் நான் சிக்ஸ் இயர்ஸ் பேக் சொல்கிறேன் பாட முடியாமல் ரொம்ப ஹையாக இருக்குன்னு பாட முடியாமல் வெளியில் வந்த பாட்டுலாமும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்.
ஏன்னா அதெல்லாம் அன்றைக்கி நடக்கலைன்னா ஐ வுடன்ட் ஹவ் டேக்கன் த எஃபர்ட் டு லேர்ன் மோர் ப்ராக்டிஸ் மோர். அந்த ஏன் வராது ஹை பிச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது, பட் அந்த ரேஞ்சில் ஓரளவுக்காவது ஹை போகக்கூடிய போகணுன்னு ரொம்ப அது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ப்ராக்டிஸ்லாம் வந்துடும். அது பிக் ஒரு துன்பமான விஷயம் என்னென்னா, என்னோடய காலேஜ் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறச்சு, இன்றைக்கே அவளோட நான் நல்லா பேசின்னு இருக்கேன், அடுத்த நாள் அவள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னோடய கிளாஸ்மேட் கோமல்னு சொல்லிட்டு அவள் இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அதனால் இன்னும் டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. எனக்கு வந்து சின்ன வயசில் ஒருத்தவங்க, அதுவும் நேற்றுக்கு பேசியிருந்தேன் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறச்சு, அப்போ தான் வந்து ஐ திங்க் அதுக்குள்ள யாருக்கு நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, சத்தியமாக கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க வீட்டுக்கு போய் நான் பார்த்தேன், அவங்க கோமலோட பாடி வச்சுருந்தாங்க, அப்போ நான் பார்த்தேன் அதோட சைட். என்னால் இன்னும் மறக்கவே முடியாது, இட்ஸ் வாஸ் அன் ஆக்சிடெண்ட், அதனால தான் என்னால் இன்னுமே மறக்க முடியாது. சம்டைம்ஸ் இன்னும் ட்ரீம்ஸில் வந்து ஐ வில் ஜஸ்ட் கெட் அப் அண்ட் ஐ வில் ரியலி க்ரை. ஐவ் நெவர் க்ரைடு தட் பேட்லி ஃபார் எனிபடி, பட் ஐ க்ரைட் ஃபார் கோமல். அவங்க என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது, என் கிளாஸ்மேட், ஆனால் வந்து இட் இஸ் வெரி பிக் ப்ளோ. என்னோடய காலேஜ்லேயே வந்து ஒரு பயங்கரமான மறக்கவே முடியாத இன்சிடென்ட் மாதிரி இருந்தது. நமக்கு வந்து தாய் தந்தை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாரும் விட மனம் விட்டு பேசுகிறதுக்கு நட்பு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப அது பெரிய பிக் லாஸ். டெஃபினட்டாக.